ஃபில்டர் பண்றனோ பீலா பண்றனோ அது முக்கியமில்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் மிஸ் சிடி. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 11 பேர் கிடைச்சாச்சு, டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். என்ன தலைவரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. 32 பழம் வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி பிரகாசமா தெரியுது. என்ன புடிச்ச அளவு கோடி பேர் காட்ட வெளியில. தலைவரே, அந்த கோடியில நானும் ஒருத்தன். முடிஞ்ச தொட சொல்றேன், உங்களை போய் தொட முடியுமா? நீங்களாம் இப்ப எவ்வளவு பெரிய வெயிட் கை. ஓ, பிரியமான லெஸ்கூஃபா. ஏய், என்னாச்சு, வயிற்று வழியா, பாத்ரூம் வருதா? ஏண்டா சிம்டு தின சிம்ரன், அங்கதான் யாரும் இல்லைல்ல, உனக்கு பின்னாடி தான் அவ்வளோ மரம் இருக்குல்ல, அங்க எங்கேயாச்சும் ஓரமா போய் ஒதுங்கலாம்ல. போடா, போய் இருந்துட்டு வாடா. சரிடா, ரொம்ப கத்தாதரா, நீ கத்துறதை பார்த்தா இப்போதைக்கு வயிற்று வலி சரியான மாதிரி தெரியலையே, என்ன பண்ணலாம்? ஆ, இந்தா இந்த மாத்திரையை போட்டுக்கோ, வயிற்று வலி சரியா போயிடும். ஆமா அங்கிள், உங்களை பார்த்தா நிஜ உலகின் மோட்டு பொட்டு மாதிரியே இருக்கு. என்ன அங்கிள், மேசையை முறுக்குனா கண்ணு ரெண்டும் கலிபோர்னியா வரைக்கும் போகுது. அங்கிளே, நீங்க கண்ணாடி போட்டவனே உங்களை பார்க்கறதுக்கு கண்ணு தெரியாதவன் கண்டெய்னர் லாரி ஓட்டுற மாதிரியே இருக்கு. என்ன அங்கிளே, கண்ணால ஹார்ன் அடிக்கிறீங்க, பச்சுக்கு பச்சுக்கினேன். வாடா தம்பி, லாக்டவுன் விட்டது போதும், ஒரு ஆன்லைன் கிளாஸ் கூட அட்டன் பண்ற கிடையாது, அப்படி என்ன தண்டா பண்ற? டேய், என்ன பண்றதுனடா கேட்டேன், அந்த பொண்ணு கூட என்னடா பண்ற? டேய் 2K கிட்ஸ், எங்களை போல 90s கிட்ஸ் ரொம்ப சோதிக்கிறீங்கடா. டேய், உங்க வயசுல நாங்க ரஃப் நோட்ல எக்ஸோ எக்ஸோ கேம் போட்டு அடிச்சு விளையாண்டு இருப்போம்டா, ஆனா நீங்க என்னடா பண்ணி வைக்கிறீங்க? ஐயா முதல்வரையா, சீக்கிரமா ஸ்கூல் ஓபன் பண்ணுங்க, இவனுங்க லாக்டவுனுங்கிற பேர்ல ஆன்லைன் கிளாஸ் கூட அட்டன் பண்ணாம சில்மீச வேலையெல்லாம் சில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க, அப்புறம் எங்களை மாரி 90s கிட்ஸ் ரொம்ப சோதிக்கிறானுங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். எதுக்கு பேபி சினிமாட்டிக் எக்ஸ்பிரஷன் பேசினா மூஞ்சி முகம் எல்லாம் பேசுறான். சினிமேட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும், உன் மூஞ்சில கொஞ்சமாச்சும் எக்ஸ்பிரஷனை குடுறா, ஏன்டா காண்டாமி இருக்கும் கடுப்பான மாதிரியே இருக்க? என்ன அவன் சொன்னா புரியாதா? புரியாதுடா, போடா. சொல்லா கேட்க மாட்டானா அவன்? கேட்க மாட்டான்டா, போடாடே, போடா. அது தட்ஸ் மை ஃபாதர். எப்படி, இன்னொரு தடவை சொல்லு. போடாடே, அயல் நாட்டு அனகோண்டா. அது எப்படியோ போட்டோம், அது அது ஒண்ணும் அதுல ஒண்ணும் பேசுறது ஒண்ணும் இல்ல, எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு. என்ன பண்ற? நானா உன கலக்கி தான் ரெடி இருக்கேன். சொல்லு. போடி லூசு, மெண்டல் பைத்தியம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அதனால தான் அப்படி சொன்னேன். ஏன் பேர் என்னன்னு கேளு. சரி சொல்லி தொல. கேப்போ அந்த கன்றாவிய. ஹாசினி. நல்லா இருக்குல? பேர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ இன்னசென்ட்ங்கற பேர்ல பைத்திய மாதிரி பண்ற பாரு, கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சகிக்கவே முடியல. வாய மூடாத்த உன்னால மூடவும் முடியாது, சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாது. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இத பார்த்தாவா, முள்ளமன்றைக்கு முதுகு செஞ்சுட்டு வந்து முங்கில் கட்டுக்குள்ள முங்கிக்கிட்டு வேடிக்கை பாக்குற மாதிரியே தெரியுது. என்ன இவ்வளோ நாளாக ஸ்பெல் பண்ணி வாசனை வரல? ஒரு வேளை கொரோனாவாக இருக்கும், போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. என்ன கண்ணு அங்கிட்டும் இங்கிட்டும் டிங்கு டிங்குன்னு போயிட்டு வருது. ஹே டிஆருக்கு டூ போட்ட அங்கிள், நீங்களா என்ன போன வீடியோல சிங்கம் பண்ண சூர்யா மாரி எறா மிஸ் எல்லாம் வச்சுட்டு வந்தீங்க, இந்த வீடியோல என்ன காக்க சூர்யா மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க மெஸ்ஸியா? ஓ அண்ணியனா, அதான் மாறி மாறி வரீங்க. அங்கிள் யாருன்னு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க புதுசா இந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனிருத் வாய்ஸ் எடுக்க போறோம், நல்ல இடத்துல பார்ப்போம். அனிருத் வாய்ஸா? எடுங்க எடுங்க கேட்போம். என்ன நெல்சன், எப்படி இருக்கீங்க நெல்சன், நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
நெல்சனா அவருக்கு என்னங்க குறைச்ச, மனுஷன் ராஜா கணக்கா பிஸியா வளர்ந்துட்டு இருக்காரு. சிவகார்த்திகோட டாக்டரு, தளபதிக்கு பீஸ்ட்டுன்னு மனுஷன் பிஸி ஸ்கெடியூல் போட்டுக்கிட்டு படத்தை கமிட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கா. அப்படி வேற மாதிரி வேற மாதிரி நெல்சன் வேற மாதிரி வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணீங்கனாக்க அனிருத் வயசு வந்துடும். என் வாழ்க்கையை தேடி நானும் போகிறேன். உங்கள் வாழ்க்கையை தேடிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அனிருத் வயசு மாதிரி இல்லை, அர்ஜுன் தாஸுக்கே தொண்டை கட்டின மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும். அப்படி என்னடா தெரியும்? நான் பேசுறதெல்லாம் உனக்கு எரிச்சலா இருக்கும்னு. ஏய், எப்படி கரெக்டா சொல்ற மே? நீ இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்பாடா ரொம்ப நல்லதுடா. நீ யாரோ நான் யாரோ? ஏய், இப்போ வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ தான்டா. நீ என் மூஞ்ச பார்த்தா கூட திருப்பிட்டு போயிடலாம். ஓகே? ஓ அப்படியா, சரி திரும்பிக்கிறேன். ஏன்டா உடஞ்ச கம்பு ஸ்கூல்ல போற? நான் திரும்பிக்கிட்டேன்ல, இப்படி நின்று போடா, நான் பார்க்க மாட்டேன். யாடா அவன்? அதுவா, உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்டா அந்த பக்கம் உரசிக்கிற? அரிப்பு அலர்ஜி ஏதாச்சும் இருக்கான்? டே, உன்னை பார்த்து நான் மறப்பனடா, உன்னை பார்த்தாவே எனக்கு சிரிப்பு தண்டா வருது. என்னதான் உன் மூஞ்சி முயல் தின்னு போட்ட முறுக்கு மாதிரி இருந்தாலும் ஒரு பாட்டுக்கு அவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குற பேர் அங்கே நிற்கடா நீ. கிரேட் டானி. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.